வணக்கம் ஹோம்மேக்கர்ஸ். கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. முதல்ல இப்போ கோடை காலம் ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வீரப்பனுடைய படைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ எது மாதிரியான காலை கடன்களை முடிப்பதற்கு கூட அளந்துதான் தண்ணி கொடுப்பாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன்னா, காலை கடனை முடித்ததற்கு பிறகு செடிகளை ஒடித்தே தொடச்சிட்டு அதற்கு பிறகு தண்ணியை ஊற்றி லேசாக கழுவிட்டு வருகிற வரலாறுகள் தான் நிறைய இருந்தது கோடை காலங்களில். அப்படியான சம்பவங்கள் நிறைய. யானைகள் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு முறை கொடிக்கால்னு சொல்லுவோமே, அடர்ந்த வனப்பகுதிகள் கொடிக்கால் தண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா புதர்கள் மாதிரியே செடி வளர்ந்துடும். அது ஓரமாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10-15 யானை அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்கு. முன்னாடி போகும்போது நாங்கள் பின்னாடி போகிறோம். சேத்துக்குள்ளியார் சொல்றாரு, கூட்டம் இருக்கு, நம்ம இப்படியே போக வேண்டாம். உடனே வீரப்பன சொல்ல வட போடா கூட்டம் தானே, அது என்ன பண்ணுறது, நாங்கள் போகிறோம். அந்த யானைகள் அப்படியே ஒதுங்கி இருக்கு, விளாண்டுட்டு இருக்கு தண்ணிக்கல அது வாட்டுக்க. நம்ம அந்த நேரத்தில் போனோம்னா எட்டி பார்த்துட்டு ஒண்டி நிற்கி, கோயந்தா சோப்பு தூக்கி போடுறா, அதை குளிக்கட்டு நல்லா பயவில்லை, ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், ஷாம்பு தூக்கி இருந்தால் கூடு, முடியெல்லாம் நல்லா கலகலன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யானை குளிக்கிறது மெடிமிக்ஸ் சோப்பு போடுறான்னு சொல்லுவார். தண்ணிக்குள்ள இறங்கினோன்னு சத்தம் கேட்டுக்கும்போது அந்த கரையிலேருந்து அது என்ன செய்யணும், வேகமாக நகர்ந்து வர்றது, தண்ணி அலம்புறது, தாமரை செடியை அசைகிறத பார்த்துட்டேன். பார்த்தோன்னா டே 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 ஏறா ஏறா அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா அவளை தப்பிச்சு முடியாந்தான், முடியாந்த பிறகு பார்த்தா அது வந்து அந்த கரெக்டாக வந்து அப்படி மூக்க மட்டும் அப்படி நீட்டி பார்க்கும் மலைப்பாம்பு. முதன் முதலாக காடுகளுக்குள்ள நீண்ட நாட்களுக்கு பிறகு நொங்கு குடித்த அனுபவம். அப்போ வீரப்பனார் வந்து அந்த நொங்கு குடிக்கிறதுக்கு தெரியாது, நோண்டி குடிக்கிறதுக்கு தெரியாம போது அவர் என்ன செய்வார்னா ஸ்பூனை எடுத்து கொண்டாந்து அப்படி வருடி அதை ஸ்பூனில் பச்சை குழந்த மாதிரி சாப்பிடுவோம். ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா அத்துமீறி போகிற போது சம்பவம் நடந்திருக்கு. நான் அதை கண்கூடாவே பார்த்துருக்குறேன். அது ஒரு வரியில் அவர் பாசையில் சொல்லணும்னா, அப்பா எல்லாம் பார்த்துருங்கப்பா அப்படின்றவர். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறதே, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முகில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். வீரப்பன் வரலாறு குறித்து, அவங்க கூட நீங்கள் பயணித்த அந்த நிகழ்வுகள் குறித்து எல்லாமே வந்து நீங்கள் நம்ம கூட ரொம்ப நாளாகவே பல தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, பல தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம கூட இந்த விஷயம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. முதல்ல இப்போ கோடை காலம் ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீரப்பனுடைய அந்த படைகள் நீங்கள்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ எது மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்வீங்க, அப்போ எந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த காட்டுக்குள்ளே? கோடை காலங்கள் தொடங்கி இருக்கிற நேரத்தில் காடுகளுக்குள் தண்ணீர் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறையினுடைய கையாட்களோ அல்லது காவல்துறையோ முகாமிட்டிருப்பார்கள். ஆனால் காவல்துறை முகாமிட்டிருந்தாலும் கூட அதிகாலை பொழுதுகளில் எப்பொழுதுமே நாங்கள் வந்து ஒரு கேன் வச்சுருப்போம். அது ஒரு 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன், வெள்ளை கேன் வச்சுருப்போம். நாங்கள் போய் தண்ணி எடுக்கும்போது கூட காலடி தடங்கள் ஏதாவது கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே தண்ணியை மோந்துக்கிட்டு வெளியில் வந்து தண்ணியை இறச்சி விட்டுருவோம். அந்த காலடி தடங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக இறச்சி விட்டு எப்போதுமே மழைக்காலங்களில் அந்த கேனை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. ஏன்னா காடுகளில் எல்லா இடத்துலையுமே தண்ணி கிடைக்கிறதுனால தண்ணி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கோடை காலத்தில் வந்து தண்ணி எங்காவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அப்போ கவனமாக வந்து என்ன செய்வோம்னா அதிகாலை பொழுதுகளை குறிப்பாக 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக தண்ணீர் எடுக்கும் முறையை கையாண்டுக்குவோம். ஏன்னா அந்த நேரங்களில் காடுகளுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. குறிப்பாக தண்ணியை பாதுகாக்கக்கூடிய உளவாளிகள், காவல்துறையுடைய உளவாளிகள் கூட அந்த நேரத்தில் அங்கே இருப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா அந்த இடத்துல தான் சிறுத்தை தண்ணி குடிக்க வரும், யானை தண்ணி குடிக்க வரும். இந்த மாதிரி விடயங்கள் இருக்கிற போது அவர்கள்ட்ட வந்து அந்த காவல்துறையினுடைய இடுபடிகள், அதாவது காட்டுவாசிகளையே உளவு ஆட்களாக வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு துமிக்கிகள் கொடுத்து வைத்திருக்க மாட்டார்கள், சும்மா ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அப்படி திரிவானுங்க அவனுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதிபயங்கரமான விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கும் போது இவனை அடித்து தூக்கி போட்டணும். அதனாலே அவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா 7 மணி 6 மணிக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க, போயிடுவானுங்க. நாங்கள் அதை நிறைய இடங்கள்ல, ஆமாம் போயிடுவாங்க, நாங்கள் நிறைய இடங்கள்ல அப்படி கண்காணித்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் தேர்வு செய்கிறது அதிகாலை 3 மணிக்கு போய் அல்லது 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தண்ணியை எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்துடுவோம். காலடி தடங்கள்
லைட்டு அந்த காலுக்கிட்ட மட்டும் அடித்து அந்த தடத்தை மறைச்சிடும். தண்ணி எடுத்ததுக்கான தடயங்களே இல்லாமல் மனித நடமாட்டமே இருக்காத அளவுக்கு தடயங்களை நாங்கள் அழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவோம். குறிப்பாகவே 5 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா யானையெல்லாம் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி குடிச்சுட்டு திருப்பி மலைப்பகுதிகளுக்கே அதனுடைய உணவை தேடி கிளம்பிடும். அப்போ நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த விலங்குகளை இறங்கி தண்ணி குடிக்கும்போது நாங்கள் காலடி தடங்கள் லேசாக ஊசாக தெரிஞ்சாலும் கூட அந்த விலங்குகளுடைய காலடி தடங்கள் அதை மூடி மறைச்சிடும். இப்படியான சில சம்பவங்கள் இந்த கோடை காலங்களில் தண்ணி எடுக்கிற முறை ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தாளவாடிக்கு பக்கத்தில் மரியாதைக்குரிய ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் ஊருக்கும் பக்கத்தில் ஆரோக்கியபுரம் அப்படிங்கிற கல்மண்டிபுரத்துலேருந்து பக்கம் ஆரோக்கியபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ரெண்டு பக்கமும் காடு இருக்கும், நடுவில் ஒரு பாதை போகும். அது சுடுகாட்டு பாதையாக என்னென்னு எனக்கு இரவு நேரங்கள்லாம் அங்கே போகிறதுனால எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த வழியாக போனால் பனைமரம் நிறைய இருந்திருக்கு. அப்போ அந்த ஊர் கிராமத்து அந்த இருளர் வகுப்பை சார்ந்த பசங்க வந்து நுங்கு வெட்டி இருந்திருக்காங்க. இதை வந்து சேத்துக்குழியார் பார்த்துட்டார். பார்த்துட்டு இருங்கப்பா நுங்கு வெட்டுறாங்க, நான் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துக்குழியாரும் சந்திரனும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா போய் அந்த நுங்கு குலைகளை வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு 4-5 குலையை ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு நிறைய நுங்கை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து முதன் முதலாக காடுகளுக்குள்ள நீண்ட நாட்களுக்கு பிறகு நொங்கு குடித்த அனுபவம். அப்போ வீரப்பனார் வந்து அந்த நொங்கு குடிக்கிறதுக்கு தெரியாது, நோண்டி குடிக்கிறதுக்கு தெரியாம போது அவர் என்ன செய்வார்னா ஸ்பூனை எடுத்து கொண்டாந்து அப்படி வருடி அதை ஸ்பூனில் பச்சை குழந்தை மாதிரி சாப்பிடுவோம். ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றியே அப்படின்னா குடிச்சு பழக்காலப்பா ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன பண்ணுறது மறந்து போச்சு அதை அப்படித்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி திம்பார். அந்த நொங்கு சுளையினுடைய அந்த மேலில் இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த இது இருக்குல்ல நொங்கு சுளையில் அதை அப்படியே திம்பார். ஏன்னா அப்படியே திங்கிறீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாது அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குன்னு இருந்தால் கூட ஆத்திரும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தின்ன இதை மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஈச்சங்க நிறையா காய்ச்சிருக்கும். ஈச்சம் பழங்கள் குறிப்பாக அந்தியூர் பகுதியிலேருந்து தாமரைக்கரைக்கும் தட்டக்கரைக்கும் நேராக மேற்கு புற காடுகள் என்று தான் நான் கருதுகிறேன். உச்சிக்குழிப்போலி போன்ற இடங்களில் ஈச்சை செடிகள் நிறையா இருக்கும். அப்போ ஈச்சம் பழங்களை போய் நாங்கள் பறிக்கிறதுக்காக போகும்பொழுது சொன்னார், அப்பா நீங்கள் முதல்ல வந்து ஒரு குச்சியை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பறிக்க போங்க, ஏன்னா அதுக்குள்ள நல்ல பாம்போ அல்லது மலைப்பாம்போ சுற்றிக்கிட்டு இருக்கும், ரொம்ப கவனமாக அது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பறிக்க போன இடத்துல நாங்கள் போய் என்ன செஞ்சோம்னா அந்த பழங்களை வெட்டும் பொழுது பழம் உதிர்ந்துடும். அப்போ அது உதிராத அளவுக்கு வெட்டணும்னா அந்த முள்ளெல்லாம் கீறி விட்டு அந்த லைட் அப்படி அறுத்தோம்னா கொட்டிடாது. அப்போ சேத்துக்குழியார் என்ன செய்வாங்கன்னா கீழே துண்டை விரித்து அதை வெட்டுவார். வெட்டும் பொழுது அந்த பழங்கள்லாம் கீழே விழுந்துடும், அந்த துண்டில் உள்ளதை எடுத்து சாப்பிட்ட வரலாறுகள். அப்போ சில நேரங்கள்லாம் அதை வெட்டியே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற வரலாறு. அதில் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி தேனெல்லாம் கலந்து சாப்பிட்டோம். அப்படியான சம்பவங்கள் இந்த கோடை காலத்தில் நடக்கும். இதை விட இந்த விளாம்பழம் இருக்குது பாருங்கள், விளாம்பழம் வந்து காடுகளில் அங்கங்கே அப்பப்போ கிடைக்கும். அப்போ இந்த விளாம்பழங்கள் மரங்கள் வந்து அங்கே உயரமான மரங்களாக இருக்கும். குறிப்பாக அந்த மரங்களில் அதிகமாக கரடி ஏறுவதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த விழா மரங்களை என்ன செய்வோம்னா இரவு நேரங்களில் மட்டும் அந்த மரங்களில் ஏறி விளாம்பழங்களை பறிப்போம். பறித்து அதை வச்சுருப்போம். பகலில் என்ன செய்வோம்னா காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு அதை உடச்சி அது புளிப்புக்கு கலந்ததாக இருக்கும். அப்போ அதை உடச்சி என்ன செய்வோம்னா தண்ணி எடுத்து சர்க்கரையை போட்டு கலந்து குடிக்கிற பக்குவம் இந்த காலப்பகுதியில் தான் குறிப்பாக இந்த மாதிரி கிடைக்கும். அங்கே பழச்சாறு நாங்களே உருவாக்கிக்குவோம். அதே மாதிரி மாம்பழ சீசன் இப்போ தொடங்கிடும் அங்கே காடுகளில். அந்த மாம்பழம் வந்து வாயில் வச்சா வைக்கவே முடியாது, பயங்கர புளிப்பாக இருக்கும். இப்போ அங்கே வந்து இரவு நேரங்களில் அந்த பழங்களை தின்பதற்காக என்னம்னா அந்த முள்ளம்பன்றி அங்கே நிறைய வந்து அந்த பழங்களை தின்னு போட்டுரும். அதுக்காகவே என்ன செய்யும்னா மரத்தில் ஏற முடியாது, ஏன்னா மரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 4-5 பேர் கட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மரங்களாக இருக்கும். அந்த மரங்களில் ஏறுவது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அப்போ கீழே விழுகிற அந்த மாம்பழங்களை எடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு சாயங்காலத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா முள்ளம்பன்றி வந்துச்சுன்னா அதுக்கு புறக்கி தின்னு விடுங்க. அதனாலேயே அந்த முள்ளம்பன்றிகளுக்கு கொடுக்காத அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான பழங்களை நாங்கள் புறக்கிறோம். அதற்கு பிறகு இரவு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பழங்கள் விடிய காலம் போய் புறக்கின வரலாறுகளும் உண்டு. அந்த பழங்களையும் நாங்கள் என்ன செய்வோம்னா தோலெல்லாம் உரிச்சுக்கிட்டு அந்த சதைகளில் எல்லாம் என்ன செய்வோம்னா ஒரு தண்ணியில் போட்டு கரைப்போம். அப்படியே கரைச்சி கொட்டையில் மட்டும் அள்ளி வீசிட்டு சாரா எடுத்து அதில் வந்து சர்க்கரை போட்டு குடித்த வரலாறுகள் இந்த மாதிரி கோடை காலங்களில் நடக்கும். இப்படியான சம்பவங்கள் மறக்க முடியாதவை இந்த கோடை காலங்கள். இப்போ அந்த கோடை காலத்தில் திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இல்லை குறிப்பாக அந்த கோடை காலங்களில் மழை பெய்யும் போது அவசர அவசரமாக டேராக கட்டுவோம். ஆனால் காலையிலே அவர் சொல்லிடுவார்,
இன்றைக்கி காடு புழுக்கமாக இருக்குது, இன்றைக்கி சீக்கிரமாக மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் டேரா கட்டிடுங்க அப்படின்னு பெரியவங்க பெருமதிப்பிற்குரிய வீரப்பன் அவர் சொல்லுகிற போது நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருவோம். ஒரு பாறையை மையப்படுத்தி தங்குவதற்கான இட சூழல்களை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும் போது என்ன செய்யணும்னா, டேரா கட்டிட்டோம்னா அந்த டேராவில் விழுகிற தண்ணி இருக்குது பாருங்கள், கொஞ்ச நேரம் மழை பெய்ய விட்டு அந்த அழுக்கெல்லாம் போக விட்டு அந்த டேராவில் ஊற்றுக்கிற தண்ணியை கேனில் பிடிச்சி வச்சுக்குவோம். ஏன்னா தண்ணி ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ அந்த கோடை காலங்களில் அப்படி மழை வருகிற போது நாங்கள் எங்கேயுமே நடக்க மாட்டோம். ஏன் நடக்க மாட்டோம்னு சொன்னால், அந்த ஈரத்தில் நடக்கும்போது காலடி தடங்கள் அங்கங்கே தெரிஞ்சிடும். அதுக்காகவே பாறையினுடைய மையப்பகுதியில் நாங்கள் தேர்வு செஞ்சுக்குவோம். அப்போ ஈரப்பகுதியில் நடக்கும்போது காலடி தடங்கள் தெரியும். இந்த காலடி தடங்களை வந்து எதிரிக்கு நம்ம காட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கும். அந்த மழை பெஞ்சு ஓஞ்சி வெயில் அடித்து அது காஞ்சா தான் அடுத்த இடத்துக்கே நாங்கள் நகருவோம். அதுவரை பாதுகாப்பாக இருப்போம். இந்த கோடை காலங்களில் இன்னொரு சம்பவம் இருக்குது. மாமிசங்கள்லாம் வந்து என்ன செய்வோம்னா, கறிகளை வந்து மாலை மாதிரி சேத்துக்குழியார் வந்து நறுக்குவார். அப்படி நறுக்கி என்ன செய்வாங்கன்னா, ஒரு கைக்கு எட்டுகிற அளவுக்கு இருக்கிற மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் நச்சுத்தன்மை இல்லாத மரங்களை தேர்வு பண்ணுவாங்க. அப்படி அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் ஊசி ஊசி அப்படியே செதுக்குவாங்க. செதுக்கிட்டு மாலை மாதிரியே வெட்டி எடுக்கப்பட்ட அந்த மாமிசங்களை அதில் காயப்படுவோம். அது இந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா 3-4 நாள் காய்ஞ்சிச்சுன்னா நல்லா காய்ஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பாறை காய்ச்சலில் போடுவாங்க. பாறை காய்ச்சலில் போட்டு அதை வந்து பங்கு போடுவாங்க. ஒரு 15 கிலோ 20 கிலோ தேருன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு சுமை வந்து அங்கே ஒவ்வொரு ஆளுக்கும் 14 கிலோ சுமை எடை கொண்ட அளவுகளை தோளில் சுமக்கிற பக்குவத்தை நிறுத்து கொடுப்பாங்க. அப்படி இந்த மாமிசம் அந்த மாமிச வத்தல்களையும் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோடை காலங்களில் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலங்களில் அதிகாலை பொழுதுகளில் வந்து பனி சில இடங்களில் பெய்யும். அப்படி பனி பெய்கிற போது முயல்கள் வந்து நிறைய காடுகளுக்குள்ள வரும். அப்போ அந்த முயல்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே உடம்பு சூடாக இருக்குது, வெயில் காலம் தொடங்கிருச்சு, முயல்கறியை சாப்பிட்டோம்னா உடம்பு இன்னும் ரொம்ப சூடாகி காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிடும். அதனால் வந்து முயல்கறியை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், காடுகளில் தட்பவெட்ப நிலைகள் வந்து குறிப்பாக இப்போ இந்த சீசனில், இப்போ தொடங்கியிருக்கிற இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வரன் மலை பகுதிகள் காடுகள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு பக்கம் பார்த்தோம்னா மேட்டூர் பகுதி காடுகள் மிக வறண்ட பூமியாக, இலைகளை கூட உதிர்த்து விட்டு இருக்கிற மரங்கள் தான் அதிகமாக இந்த சீசனில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அந்த பகுதிகளுக்கு செல்ல மாட்டோம். ஏன்னா தண்ணி கிடைக்காது, தங்குவதற்கு போதிய மரநிழல்கள் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மாதேஸ்வரன் மலை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இந்த மாதிரி மலை இந்த மாதிரி வெயில் காலங்களில் வருவதில்லை. குறிப்பாக இந்த மாதிரி காலப்பகுதிகளில் மாயாறு பகுதியை தேர்வு செய்வார்கள். மாயாறு என்பது ஊட்டிக்கு வடபுறமாக இருக்கிற பகுதியை தேர்வு செய்வார்கள். வடபுறம் அப்படி நகர்ந்து கொஞ்சம் தொலை போனோம்னா தாளவாடி வனப்பகுதியும் வந்துடும். தாளவாடி வனப்பகுதியே என்னென்னா, இந்த காலகட்டங்கள்லையும் கொஞ்சம் வறட்சி நிறைந்த பூமியாக இருக்கும். அதனால் மாயாறு பக்கம் போயிட்டோம்னு சொன்னால் அந்த உடல் சீதோஷண நிலை என்று சொல்வார்கள். அதாவது வெப்பமும் இருக்காது, குளிர்ச்சியும் இருக்காது. இந்த மாதிரி காலப்பகுதியில் இந்த பகுதி இந்த காலகட்டங்களில் அங்கே போய் நாம் வந்து இந்த அது தெங்கு மராட்டா வனப்பகுதிகள் சொல்லுவாங்க, தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தெங்கு மரகடா போகிற பாதையில் தான் திப்பு சுல்தானா வந்து தங்கிய ரகசிய அறைகள்லாம் இன்றும் அங்கே காட்சியளிக்கிறது. அதை தாண்டி தான் நாங்கள் கடந்து போவோம். அப்போ அந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரி கோடை காலங்களில் நாங்கள் வந்து தங்கிக்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி காலச்சூழல்களில் மீன்கள் வந்து குட்டைகளில் நிறைய கிடக்கும். அதாவது குறிப்பாக கொடிக்கால் என்று சொல்லுவார்கள், மலைகளிலிருந்து ஊறி வருகிற தண்ணீர் இருக்கு. அப்போ இப்போலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் தண்ணி. அப்போ சில இடங்களில் பள்ளங்கள் இருக்கும், இந்த பள்ளங்களில் மீன் இருக்கும். அது வந்து குறிப்பாக ஏற்கனவே நாம் பல காணொலியில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இடுப்பளவு தண்ணிக்கில் வந்து பொருசத்தலை இடித்து போட்டு மீன் பிடிக்கிற வழக்கம் இந்த மாதிரி காலப்பகுதிகளில் தான் இருக்கும். அப்போ அந்த இலையை நாங்கள் அந்த ஓரத்திலேயே போட்டு மரத்துகளால் நச்சு அந்த இலையை வந்து அந்த தண்ணிக்கில் தூவினோம்னா அந்த மீன்கள் வந்து மயக்க நிலைக்கு வந்துடும், அப்படியே அரித்து எடுத்துருவோம். ஆக இந்த காலப்பகுதியில் தான் இந்த மாதிரி மீன் பிடி வேலையையும் நாங்கள் செய்வோம். அது கருவாடாவும் காய போட்டு பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய வரலாற்று சம்பவங்களும் அங்கே நடந்தது. ஆக இப்படி கோடை காலங்களை தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிற நிலைமைக்கு எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்வது வழக்கம். பொதுவாக இப்போ ரேஷன் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதிக பெரும்பான்மையாக பழங்கள் வாங்குவதில்லை. ஏன் பழங்கள் வாங்குவதில்லைன்னா, மலையூர் மம்பட்டியான வந்து மலையூர் என்கிற இடத்துல தர்பூசணி பழங்களில் வந்து கிட்டத்தட்ட 2000 தர்பூசணி பழங்களில் வந்து விச ஊசி போட்டு கொன்னதாக சொல்லுவாங்க. ஓ, அப்படி ஒரு வரலாறு இருக்குது. இதை பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அந்த வரலாற்றை அறிந்ததுனால கூடுமான வரை பழங்களை வாங்கிக்கிட்டு வர சொல்கிறதுல பழங்களையும் சாப்பிடுகிற வழக்கம் இல்லை. அதே மாதிரி அங்கே நெல்லிக்காய் கிடைக்கும் தாளவாடி வனப்பகுதியில். அது குறிப்பாக மாயாறு
குறைன்னு சொல்லுவாங்க, மாற்றுக்குறைக்கு போகிறபோது தாளவாடியிலேருந்து அப்படி குறுக்கு வழியாக நடந்து போகிறபோது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நெல்லிக்காய் செடிகள், அறநெல்லின்னு சொல்லுவோமே, அந்த அறநெல்லி செடிகள் பயங்கரமாக காய்ச்சி தோங்கும். டன்னு கணக்கில் ஏற்றலாம் லாரிகள், அவ்வளோ காய் காய்ச்சி தோங்கும். அப்போ கைக்கு எட்டுகிற அளவுக்கு அவ்வளோ காய் தொங்குகிற போது நம்மளுக்கே அதை எல்லாத்தையும் பிடிங்கி திங்கணும்னு ஆசை வரும். ஆனால் அவ்வளவை சுமக்க முடியாது. தேவையான அளவுக்கு பிடுங்கி என்ன செய்யணும்னா மாயத்துக்குறை பக்கம் கொண்டே வச்சுக்கிட்டு ஒரு அது ஒரு பத்து நாளைக்கு அது தான் தாங்கும் அந்த காய். அப்போ அந்த மாயத்துக்குறையில் தண்ணி எடுத்து அதை வந்து என்ன செய்யணும்னா கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு தண்ணீராக குடிக்கிறது. சாதா அங்கே வந்து மிக்சி கிரைண்டர்லாம் கிடைக்காதுல்ல. அப்போ அதை என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டு அதை குடிக்கும் பொழுது அது ஒரு சுவையை தரும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அது என்ன செய்வாங்கன்னா பெரியவர் என்ன செய்வார்னா துண்டில் வந்து காயெல்லாம் போட்டு முடிஞ்சு பாறையில் போட்டு ஓங்கி ஓங்கி அடிப்பார். அப்படி அடிக்கும் போது தூள் தூளாக போயிடும். அது அப்படி தூள் தூளாக போகும்போது அதை கோலையில் போட்டு வடிகட்டுவார். வடிகட்டி அந்த சாரை வந்து சர்க்கரை போட்டு குடிக்கிற இந்த கோடைக்கால உணவு முறையாக எங்களை நாங்களே தயார் செய்து கொள்வோம். உணவு பழக்க வழக்கங்களில் எப்போதுமே இயல்பாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பழக்க வழக்க முறைகளை மாற்றிக்கொள்வது இந்த கோடை காலத்தில் பல்வேறு சம்பவங்களை சொல்ல முடியும். அதே மாதிரி வனத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா மரமே இல்லாத சில மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் என்ன நடக்கும்னா புற்கள் வந்து நீண்ட நீண்ட புற்கள் யானை புல்லுன்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த யானை புற்கள் வந்து என்ன ஆகும்னா காஞ்சிரும் இந்த காலப்பகுதிகளில். அப்போ அந்த பகுதியில் என்ன செய்வார்னா அடுப்பு போட விட மாட்டார். இங்கெல்லாம் அடுப்பு போட்டுறக்கூடாதுப்பா, பற்றி எரிஞ்சு அது பாட்டுக்கு காடு அழிஞ்சு போயிடும். காடு அழிகிறது பிரச்சனை இல்லை, நிறைய உயிரினங்கள் சேர்த்துக்குவோம். நம்ம இந்த மாதிரி பகுதிகளில் வந்து நாம் வந்து அடுப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்குகளுக்கு இறங்க சொல்லுவார். மேலேருந்து பள்ளத்தாக்குகளில் இறங்கி பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகளில் ரெண்டு பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால காடு வந்து தீ பிடிச்சிருங்கிறதுக்காக பள்ளத்தாக்கு பகுதிகளில் கீழே இறங்கிடுவோம். இறங்கினோம்னா அந்த கொடிக்கால்னு சொல்கிறனே அது வந்து பெரிய கொடிக்காலாக இருக்கும். ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய பிரம்மாண்ட மரங்கள்லாம் இருக்கும். அப்போ பெரிய மரங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு பகுதியில் அமைதியாக அடுப்புகளை போட்டுக்கிட்டு அங்கே சமைச்சு அங்கேயே தண்ணி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே பொழுதை கிழிப்பது இந்த கோடை காலத்துடைய சிறப்பு அம்சமாக வனத்திற்குள் இப்படித்தான் காலத்தை கடத்துறது. இப்போ வந்து வீரப்பன் வந்து நிறைய நேரங்களில் நகைச்சுவை செய்வார், நகைச்சுவை பேசுவார், பல இக்கட்டான சூழ்நிலையும் கூட அவர் நகைச்சுவை மூலமாக எங்களை வந்து சிரிக்க வச்சுருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கடந்த காலங்களில் நம்மகிட்ட பயந்துருக்கிறீங்க. அதில் ஏதாவது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்கள். தாமரைக்கரை என்கிற இடத்துல கீழே வந்து தட்டக்கரைன்னு நினைக்கிறேன், தட்டக்கரை ஈரட்டி அப்படிங்கிற இடம். இந்த ஈரட்டி பள்ளம்ங்கிறது ஃபால்ஸ், அதாவது இயற்கையான தண்ணி மேலேருந்து நல்லா மிகப்பெரிய அளவில் ஊற்றணும். அங்கே வந்து எப்போதுமே காவல்துறை குறுக்கிட்டிருப்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஈரட்டிலே கடை வச்சிருந்த கந்தவேல் என்கிறவன் ஆள்காட்டியாக இருந்தவன், அவன் தான் சயனடு கொண்டு வந்து வனத்திற்குள் இருந்தவர்களையெல்லாம் சயனடு கொடுத்து கொல்ல பார்க்க வந்தவன். அவனை முடித்த இடம் என்பதற்காக அந்த பகுதிகளில் அந்த அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை முகாமிட்டிருக்கும். அந்த ஈரட்டி பள்ளத்திற்கு கீழே இன்னொரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளம் வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது கற்கேகண்டி போகிற வழியில் அங்கேருந்து ஒரு குடிக்கால், பெரிய குடிக்கால் வரும். அதுலேருந்து ஊறி வருகிற தண்ணி தாமரைக்கரை தட்டக்கரை இந்த பக்கம் தேவர் மலை மடம் மணியாச்சி இது மணியாச்சி பள்ளம்ங்கிறது ஒரு அண அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு பெரிய கொடிக்காலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஈரட்டி பள்ளத்தினுடைய இரண்டாவது நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு தடவை என்ன செய்யணும், அதை கடந்து அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானை, ஒண்டி யானைன்னு சொல்லுவாங்க. ஒண்டி யானைன்னா அது சீசனுக்கு மட்டுமே யானைகளோடு கூட்டிச்சு இருக்கிற ஒரு யானை. அந்த யானை வந்து என்ன செய்யுதுன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அது வாடுக நின்று விளாண்டுக்கிட்டு இருக்குது ஒண்டி யானை. நாங்கள் யதார்த்தமாக சரி நம்மளும் குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு போனால் அந்த யானை இங்கே நிற்கிது. முதல்ல இப்போ சேத்துக்குழி தான் போவார். போகும்போது பார்க்குறாரு, பார்த்துட்டு அடோ அப்பா ஓடு ஒண்டி நிற்கிறாடா. அது மோளை ஒண்டி யானை. மோளை ஒண்டி யானைன்னா தந்தங்கள் இருக்காது, ரொம்ப முரட்டுத்தனமான பேர்வழியாக இருக்கும் அந்த யானை. ஓ, தந்தங்கள் இல்லாத யானை வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும் உள்ளே. அப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கு உள்ளே, விளாண்டுக்கிட்டு இருக்குது தண்ணிக்கில். அது வாட்டுக்க நம்ம அந்த நேரத்தில் போனோம்னா எட்டி பார்த்துட்டு ஆனால் என்னென்ன ஒண்டி நிற்கிது அப்படின்னா அப்புறம் நாங்கள் எல்லோரும் போய், ஏன்னா அது மேலே ஏறி வர முடியாது, ரொம்ப பள்ளத்தாக்கு அது. நாங்கள் மேலேருந்து அதை குளிக்கிறத ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்துட்டு, ஏன்னா கோயந்தா சோப்பு தூக்கி போடுறா, அதை குளிக்கிறது நல்லா பய உள்ள ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், ஷாம்புதுவே இருந்தால் கூடு முடியெல்லாம் நல்லா கலகலன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யானை குளிக்கிறதுக்கு யானை குளிக்கிறது மெடிமிக்ஸ் சோப்பை போடுறான்னு சொல்லுவார். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உனக்கு அது விளாண்டுக்கிட்டு இருக்க உனக்கு இதில் வேற மெடிமிக்ஸ் இருக்கிறதுக்கு இங்கே குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லை, நீ மெடிமிக்ஸ் சோப்பை தூக்கி போட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிம்பார். அந்த அந்த இடத்துல கூட அந்த இடத்திற்கு தகுந்தார் போல் நகைச்சுவையை கூட்டிடுவார். ஏன்னா
நடந்து வருகிற களைப்பு தீர்வதற்காகவே ஏதாவது நான் டக்குன்னு அந்த மாதிரி சிரிக்க வச்சுருவார் எல்லாரையும். யானைக்கு மெடிமிக்ஸ் சோப்பு போடுற வரலாறுலாம் இங்கே நடந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை தவளை இருக்குது பாருங்கள், பச்சை தவளை, ஆமாம் பச்சை தவளை. இந்த இது வந்து எங்கன்னா மணிக்கரை என்கிற ஒரு இடம், அதாவது மேக்கியம் ரங்கசாமி வந்து படுகொலை செய்த இடத்திற்கு மேலே ஒரு மலைத்தொடர். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோயிலோ முனியப்பசாமி கோயிலோ இது ஒன்று எனக்கு நினைவு இல்லை, அந்த கோயில் ஒன்று மேலே இருக்குது. அந்த கோயிலை தாண்டி நடந்து போனோம்னா மலையிலேயே மிகப்பெரிய ஒரு ஏரி மாதிரி, நம்ம ஊர்களில் குளம் சொல்லுவோம், அது அங்கே மேலே ஒரு பெரிய 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 அளவில் இருந்தால், ஆமாம் ஆமாம். அங்கே வந்து என்ன செஞ்சோம்னா அந்த மேய்க்க ரங்கசாமி வந்து பச்சைத்தவளை இருக்கிறத பிடிச்சி பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா தாமரைக்காயும் அங்கே மேலே இருக்குது. தாமரைக்காயும் நான் சொன்னேன், தாமரைக்காயும் பிடிக்கிட்டு வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கரையில் நிற்கிறோம். அங்கே டிப்புன்னு கீழே இறங்கிட்டான். அதாவது மேய்க்க ரங்கசாமி சாவதற்கு முன்பால் நடந்த இந்த சம்பவம். அப்போ வந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மலைப்பாம்பு கிடந்திருக்கு தெரியல. அது இவன் தண்ணிக்குள்ளே இறங்கினோன்னே சத்தம் கேட்டிருக்கும்போது அந்த கரையிலேருந்து அது என்ன செய்யணும்னா வேகமாக நகண்டு வர்றது, தண்ணி அலம்புறது, தாமரை செடியை அசைகிறத பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா டே 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 ஏறா ஏறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவளை தப்பிச்சு உடையாந்துட்டான். உடையாந்த பிறகு பார்த்தா அது அது வந்து அந்த கரெக்டாக வந்து அப்படி மூக்கம் மட்டும் அப்படி நீட்டி பார்க்குது மலைப்பாம்பு. பரவாயில்லா எத்தனை தண்ணி கிடக்கிறான் பாரு இதுக்குள்ள, நீ பாட்டு தானப்பிள்ளை இதில் இறங்கிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு பெரிய ஒரு வீரப்பனாரோட திட்டினார். அப்புறம் தாமரைக்காயில் அதில் ஒரு நாலஞ்சு பிடுங்கிட்டான். பிடுங்கின பிறகு தான் அது அந்த அசைவுகள் தெரிஞ்சோன்னா ஓடியாது கரையில் ஏறினது. அதே குட்டையில் வல்லாரக்கீரை நிறைய மண்டி கிடக்கு, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. வல்லாரையை நிறைய பிடுங்கி அதை வந்து ரசம் வச்சு குடித்த சம்பவம் முதன் முதலாக மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக அந்த குட்டையில் தான் வல்லாரக்கீரை நாங்கள் பிடுங்கினோம். இப்போ கூட நான் அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை, அந்த குட்டைக்கு போகணும் மணிக்கரை வழியாக. நான் இப்போ விட்டாலும் அந்த குளத்துக்கு போயிடுவேன். இல்லை இப்போ விடுவாங்களா அதுக்கான அனுமதி? அதுக்கு அவள் வனத்துறை விடாதில்ல, ஏன்னா அவன் கொள்ளையடிக்கிறது அப்புறம் வீணாக போயிடும்ல. நம்ம ஏதாவது இப்போ நம்ம மீடியாவில் வேறு பேசிக்கிட்டு இருக்கிறோமா, ஆகா இவன் நம்மளெல்லாம் ஏதோ தோல் உரிக்கிறதுக்கு வந்துட்டான்னு கூட நினச்சிக்குவாங்க. ஏன்னா இப்போ அண்மையிலே கர்நாடக வனத்துறை என்ன செஞ்சு ராஜா என்கிற ஒருவரை வந்து படுகொலை செய்து ஆற்றுல தூக்கி வீசிய அவ்வளோ கொடுமை. வீரப்பனார் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்குமா, வாய்ப்பு இருக்கிறதா? வனத்துறை எங்கே வாளை சுருட்டி கொண்டதவர்கள் வாழ்கிற வரை வனத்திற்குள். இன்றைக்கு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் என்றால் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக வனத்திற்குள்ளே இது போன்ற விடயங்களை நாம் நிறைய பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோடை காலங்களில் நண்டு பிடிப்போம். கொஞ்சமாக தண்ணி வருகிற போது தான் அந்த நண்டு வந்து என்ன செய்யும்னா உருளை கற்கள் நிறைய கிடக்கும் அந்த கொடிக்காலில், அதுக்கு உள்ளே போய் பதுங்கிக்கும் நண்டுகள். இப்போ இந்த நண்டுகளை எப்படி பிடிக்கிறதுனா ஒரு பாறையை அப்படி பெரட்டினோம்னா பெரட்டி அது மேலே விட்டோம்னா அது நஞ்சு போயிடும். அது நஞ்சிடவும் கூடாது, அழகாக அந்த பாறையை பெரட்டி மேலே உள்ள பாறையும் விழுந்துடக்கூடாது. அது என்ன செய்யணும்னா கரெக்டாக வந்து அந்த நண்டு வந்து பின்பகுதியில் வச்சு பிடிக்கிறது. கருப்பு கலரில் இருக்கும் அந்த நண்டு, பாறை நண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் கடல் நண்டுக்கு ஈக்குவலாக வலிமையான நண்டாக இருக்கும். அதெல்லாம் பிடிச்சிச்சின்னா கட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி காலங்களில் தான் தண்ணி குறைவாக ஊறி வருகிற நேரங்களில் தான் அந்த மாதிரி நண்டுகளை நாங்கள் பிடிப்பது அங்கே வழக்கமாக வச்சுருக்கோம். நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறோம், நண்டு ரசம் வச்சும் சாப்பிட்ருக்கோம். இப்படிலாம் நடந்திருக்கீங்க. இப்போ வீரப்பன் அவர்கள் வந்து இந்த கோடை காலத்தில் இந்த சில விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் கூட வீரப்பன் அவர்கள் எந்த உணவை வந்து விரும்பி சாப்பிடுவார்? இல்லை இப்போ இந்த மாதிரி கோடை காலங்களில் பொதுவாகவே என்ன செய்வார்னா அதிகமாக சாம்பார் தான் அதிகமாக இந்த காலகட்டங்களில். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் சுவையாக இருக்கிறதுக்கு மட்டும் மாமிசவத்தில் வந்து நாங்கள் வறுத்து சாப்பிட்டுக்கிறது வழக்கமாக இருக்கும். தண்ணி அதிகமாக இந்த காலகட்டங்களில் தேவைப்படும். ஆனால் இதில் ஒரு இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால் காலைக்கடன்களை முடிப்பதற்கு கூட அளந்து தான் தண்ணி கொடுப்பாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் என்ன, காலைக்கடனை முடித்ததற்கு பிறகு செடிகளை ஒடித்தே வந்து துடைச்சிட்டு அதற்கு பிறகு தண்ணியை ஊற்றி லேசாக கழுவிட்டு வருகிற வரலாறுகள் தான் நிறைய இருந்தது கோடை காலங்களில். ஏன்னா தண்ணி இல்லாத பகுதிகளில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குளிக்கிறதே கிடையாது கோடை காலங்களில், குளிப்பது என்பது நான் கோடை காலத்தில் தான் முதன் முதலாக அங்கே பயணம் செஞ்சதுனால 18 நாட்கள் நான் குளிக்காமல் இருந்தேன். எனக்கே அறிவிருப்பமாக இருந்தாலும் கூட உடம்பில் ஒரு வாடை கூட இல்லை. ஏன்னா நாம் நடந்து போகிற தூரங்கள் தொலைவுகள் நீண்ட தூரமாக இருப்பதால் உடல் முழுக்க அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வாடையாக தெரியல அங்கே. ஏன்னா பசுமையான காடுகளில் நாம் வாழ்கிற போது அழுக்கே உடம்புல ஒட்டலை. ஏன்னா காற்று மண்டலத்தில் தூசிகள் இல்லை, அதனால் நம்ம உடம்புல அழுக்கு ஒட்டலை. அப்படியான ஒரு விடயங்கள் அங்கே நடந்தது. வீரப்பனார் பொதுவாகவே இந்த மாதிரி காலப்பகுதிகளில், நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் விளாம்பழம் எங்கேயாவது கிடச்சா வாங்க சொல்லுவார், விரும்பி சாப்பிடுவார்.
பொதுவாகவே தண்ணி சார்ந்த ஏதாவது விஷயங்கள் வச்சிச்சுன்னா அதை தின்பதற்கு முற்படுவார். ஏன், தர்பூசணிகள் வந்து இவங்களாக போய் பிடுங்கி வந்து அதை வெட்டி சாப்பிட்ருக்காங்களே ஒழிய யாராவது கொண்டாந்து கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் மலையூர் மம்பட்டி யானை வந்து தர்பூசணியில் தான் கொன்றார்கள் என்பதற்காகவே இவர்கள் தர்பூசணியை சாப்பிடுவதில்லை. அதில் ஏதாவது விச ஊசி போட்டிருப்பாங்க, நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஒரே ஒரு முறை நினைவு இருக்கிறது என்று கருதுகிறேன். மாசா இன்றைக்கு இருக்கிறது, அன்றைக்கும் இருந்தது. நான் சொல்லுவது 99-2000 மாசா இருந்தது. அப்போ ஒரு முறை வந்து வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது குளிர்ச்சி இல்லை, இருந்தாலும் குளித்தோம். அந்த மாதிரி சம்பவங்கள் அது தாளவாடி வனப்பகுதியில் தான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது என்று எனக்கு நினைவு இருக்கிறது. இது போன்ற காட்சிகள் வந்து மறக்க முடியாதது. இப்போ அவங்க வந்து வீரப்பன் அவர்கள் அவர்களோட பயணிக்கும் பொழுது பல நபர்கள் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க, நீங்களும் இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. பல விஷயங்கள் வந்து அவர் செய்யும் பொழுதும் சரி, இல்லை அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து நமக்கு முன்னுதாரணமாக சொல்லும்போது அது நிறைய விஷயங்கள் அதில் வந்து அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தையில் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் கடந்த காலங்களில் என்கிட்ட நீங்கள் சொன்னது இன்னும் எனக்கு நினைவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒத்த வார்த்தையில் அதில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான வார்த்தை எந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்தி? இல்லை, ஒரு முறை வந்து வியூகம்தான், அவர் வியூகம் அமைப்பதிலே கெட்டிக்காரர். ஒரு முறை தூங்கி எழுந்துச்சு, டப்புனு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இயல்பாக எப்போதுமே உட்காந்துக்கிட்டு இருப்பார் நாங்கள் நினச்சோம். நாங்கள் எந்திரிச்சதுக்கு பிறகு காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, அப்பா ராத்திரி சொப்பனை மோசமாக கண்டேன், போன உள்ள என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்பொழுது ஜெயபிரகாஷ் ஜேபி என்கிற எமது இயக்க தோழரும் அன்றைக்கு தமிழ்நாடு அரசால் தமிழ் தேசிய போராளிகளாக இருந்த ராஜாராமோடு சேர்த்து படுகொலை செய்யப்பட்ட, என்கவுண்டர் என்கிற முறையில் படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை சரவணன், இவங்க ரெண்டு பேரும் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு வெளியிலே வருகிறார்கள். வெளியில் வந்ததற்கு பிறகு திரும்பி வரலாம். அப்போ இவர் கனவு கண்டுட்டு சொல்கிறாரு, ராத்திரி கனவுல ரெண்டு பல்லு விழுந்தது மாதிரி நான் கனவு கண்டேன், அது எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ முத்துக்குமார் அண்ணன், சுபா முத்துக்குமார் அண்ணன் சொல்கிறாரு, போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது எதுவும் நடந்துருச்சான்னு பார்த்துட்டு வாங்க. அவருக்கு கணித்ததை போல் அவர் கனவு கண்டதை போல் அந்த இருவரும் வந்து எங்கே பிடிபடுறாங்கன்னு சொன்னால் திருப்பூருக்கும் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பிடிபட்டதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் காட்டை விட்டு வெளியிலே வந்தது பெரியதண்டா என்கிற வனத்திற்குள் இருந்து தான் வெளியிலே வருகிறார்கள். ஆனால் இந்த கனவு கண்ட இடம் எங்கே வேணால் அந்தியூர் வனப்பகுதியில் மேலே ஒரு இடத்துல தான் இந்த கனவு கண்டு சொல்கிறார். அவர் எதையுமே முன்கூட்டியே அவருக்கு உணர்த்துகிற செயல் அவரிடம் எப்போதுமே இருக்கும். மழை இரவு வருதுன்னா காலையிலே சொல்லிடுவார், இந்த ரெண்டு பல்லு எனக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னி யோசிக்கிறாரு. உடனே வந்து ரெண்டு பேர் கைதாகிறாங்க. அதே மாதிரி ஈ வந்து மூக்கில் உட்கார விடவே மாட்டார். அப்படி மூக்கில் உட்கார்ந்துருச்சுன்னா அங்கே அதை கடந்து போகிற போது சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஈ வந்து உட்காரதுனா டப்புன்னு அடித்து அதை கொண்டு விடுவார். அதே மாதிரி நடந்து போகிற போது கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கியோ அல்லது தெற்குலேருந்து வடக்கு நோக்கியோ ஒரு நல்ல பாம்பு போகுதுன்னு சொன்னால் அந்த பகுதிக்கு தாண்டவே மாட்டாங்க. அதை கொன்னா தான் அது அதுக்கப்புறம் போவாங்க. ஏன்னா சகுனம் சரியில்லைன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி வடக்க திருவாரூர் சகுனம் பார்த்துருக்குறாரு. ஆமாம், நிறைய பார்த்துருக்கேன். வடக்கை வந்து பள்ளி கத்தக்கூடாது, தெற்கை கத்துனா அந்த இடத்த விட்டு கிளம்புவார், வடக்கை கத்துச்சுன்னா கிளம்பவே மாட்டார், அங்கே உட்காந்துருவார். ஆக அவர் நினைத்தது, அவர் யோசிக்கிறது எல்லாமே அத்துமீறி போகிற போது சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் அதை கண்கூடாவே பார்த்துருக்குறேன். ஆக இந்த மாதிரி நிறைய சம்பவங்களே சொல்ல முடியும். அது ஒரு வரியில் அவர் பாசையில் சொல்லணும்னா, அப்பா எல்லாம் பார்த்துருங்கப்பா அப்படின்றவர். ஏதாவது அவர் மூளையில் ஏதோ ஒன்று உதிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒத்த வார்த்தையில் முடிச்சிடும், எல்லாம் கவனமாக இருங்கப்பா அப்படிம்பார். அப்போ நாங்கள் எல்லாருமே தயார் நிலையில் தான் இருப்போம். ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா நாங்கள் சரியாக இருந்துக்குவோம் சொல்லுவார் எனக்கு. ஆனால் விடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா செய்தி வரும் வெளியிலேருந்து, அந்த மாதிரி வந்து வீரப்பனாருடைய கூட்டாளிகளை சுற்றி வளைத்தது காவல்துறை. நாங்கள் இருந்திருப்போம், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து தேடிட்டு போய்ப்பாங்க. அது வந்து இப்படி செய்தியாக வந்துடும், இப்படி வந்து இவர் யோசிச்சு சொல்லுவார். இந்த மாதிரி சம்பவங்கள் அதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படுத்துகிற போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் இன்னொன்று என்னென்னா, அந்த காட்டு விலங்குகள் நாங்கள் கடந்து போகிற போதெல்லாம் பார்த்தாவே விலகி போயிடும், கிட்டத்தில் வராது. அது பழகிருச்சா இல்லை இவங்க பழகிட்டாங்களான்னு தெரியல. அப்படியான சம்பவங்கள் நிறையா, யானைகள் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு முறை கொடிக்கால்னு சொல்லுவோமே, அடர்ந்த வனப்பகுதிகள் கொடிக்கால் இருக்குது,
தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா புதர்கள் மாதிரியே செடி வளர்ந்துருக்கும். அது ஓரமாக நாங்கள் போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10-15 யானை அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு போயிட்டுருக்கு. முன்னாடி போகும்போது நாங்கள் பின்னாடி போகிறோம். சேத்துக்குள்ளியார் சொல்கிறாரு, கூட்டம் இருக்குது நம்ம இப்படியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே வீரப்பன் சொன்னால் வட போடா கூட்டம் தானே அது என்ன பண்ணுது அப்படின்னாரு. நாங்கள் போகிறோம், அந்த யானைகள் அப்படியே ஒதுங்கிடுது, அப்படியே அது மலையில் ஏறிடுது. நாங்கள் திருப்பி அந்த கொடிக்கால் வழியே வேறு ஒரு திசையை நோக்கி அப்படி பயணித்த வரல. இது வந்து எங்கன்னா எனக்கு நினைவு இருக்கிறது ஆசனூர் பக்கம் என்றே நான் கருதுகிறேன். அந்த இடம் எனக்கு எப்போதுமே காட்டுக்குள்ளே பயணிக்கிற போது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அப்போ பரிச்சயமாக இருக்கும். நான் வந்து காட்டை விட்டு வெளியில் வராததுனால அல்லது அந்த காடுகளுடைய ஊர்களினுடைய தன்மை அறியாததுனால நான் இளம் வயதிலே இருக்கிற காரணத்தால் அவங்க பின்னாடியே போகிறதுனால நான் அதெல்லாம் அறியலாம். ஆனால் நான் குறிப்புகளில் அதை எழுதியிருக்கிறேன், கேட்டு கேட்டு எழுதியிருக்கேன். அந்த குறிப்புகள் காடுகளுக்குள்ளே இருக்கா அல்லது ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் அவரை போய் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த குறிப்புகளெலாம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது தொட்டக்காசனூரில் ஒரு தொட்டை இருக்கிறதாக ஒரு செய்தி இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வரலான் இருக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போது இறுதியாக இப்போ வீரப்பன் அவர்கள் இப்போது காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு பகுதியை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு இந்த பக்கம் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு வழியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், இந்த வழியில் போகலாமா போக வேணாமா அப்படின்ட்டு எதை வச்சு அவர் சொல்லுவார்? இல்லை, பொதுவாகவே என்ன செய்வார்னு சொன்னால் சோழி உருட்டி பார்ப்பது வழக்கம். நாம் ஏற்கனவே கடந்த காணொலிகளெல்லாம் நம்ம ஐத்தமில்லே அதை பல முறை நம்ம விளக்கியிருக்கிறோம். சோழி உருட்டி பார்ப்பார், இந்த திசையை நோக்கி போகலாமான்னு. சோழி உருட்டுறதில் தப்பாக இருந்துச்சுன்னா செல்ல மாட்டார். அதே மாதிரி கெவுளி சத்தம்னு சொல்லுவார், பள்ளி கத்துகிற சத்தம் எந்த திசையிலேருந்து வந்துச்சு எந்த திசையில், அதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதற்கு பிறகுதான் இன்னொன்று என்னென்னா, இடம் மாறுதல் என்பது தேவையினால் தேவை தான் அப்படின்னா தான் மாறுவாங்களே, தேவையே இல்லை அப்படின்னா இடம் மாற மாட்டாங்க. அமைதியாக ஒரு இடத்துல ஒரு 3-4 நாள் தங்கிட்டு போகிறது தான் வழக்கமாக இருக்கும். சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா நடக்க ஆரம்பித்தோம் என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 15-20 கல் தொலை கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற வழக்கம். அதுவும் சுமைகளோடு நடப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் காட்டுப்பகுதி, அதாவது அந்த மூட்டைகள் அந்த முள்ளு பகுதியில் இழுத்துக்கிட்டு செல்வது என்பதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல் தான். அதையெல்லாம் கடந்து தான் தீர்மானிப்பார்கள். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே திட்டமிட்டுருவாங்க. இத்தனாம் தேதி இன்ன இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு சரியாக அந்த இடத்துக்கு போய் சேருவதற்காக நடையை வேகப்படுத்துவதா நடையை வந்து மெதுவாக நடப்பதா என்பதை முடிவெடுத்துக்குவாங்க. சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற நடை சுமைகளை குறைச்சிடுவாங்க. வேகமாக செல்வது வழக்கமாகவே காடுகளில் வைத்திருப்பார்கள். அந்த குறிப்பாக புதர்களில் நடப்பதில்லை. வேகமாக ஒரு இடத்துக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்குன்னு சொன்னால் புதர்களில் நடந்து போகிறதில்லை. ஏன்னா புதர்களில் போனால் காலதாமதம் ஆயிரும். குறிப்பாக யானைத்தட வழிகளில் அதிகபட்சமாக அந்த யானைத்தடத்தின் வழிகளில் தான் அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படையும் வருவார்கள். ஆனால் தடங்கள் பார்த்து நடந்து போகும். ஏற்கனவே ஏறி இருக்கிறாங்களா, இதில் மனித நடமாட்டம் போயிருக்கிறதா, காலடி தடங்கள் இருக்கா, சூத்தடம் இருக்கா என்பதை எல்லாம் உற்று நோக்கி விட்டு தான். இன்னொன்று, சூத்தடமே இல்லாமல் காலடித்தடமே இல்லாமல் போகிற போது பார்த்தோமே ஆனால் சில இடங்களில் வந்து கல் பேந்து கிடக்கிறத கூட அடையாளப்படுத்திக்குவாங்க. அந்த கல் ஏன் பேந்து கிடக்கு, யாரோ போயிருக்காங்க, கல் மேலே காலடி வச்சு போயிருக்காங்க, அப்போ யாரோ மனித உருவம் போயிருக்கு அப்படிங்கிறத அதை மோப்பம் பிடிப்பாங்க. மோப்பம் பிடிச்சி செல்வது ரொம்ப இயல்பாக இருக்கும் காடுகள். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.